ஏலா இஸ்ரோ என்னலா ஆச்சு உனக்கு கலக்கி எடுத்துக்கிட்டு இருக்க போல 2024 உனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டம் தம்போ. ஜனவரி 1st ராக்கெட்டை விட்ட இன்னைக்கு தேதிக்கு பெரிய அளவில் சக்ஸஸா 350 கிலோமீட்டர் தூரத்தில் மின்சாரமே தயாரிக்கிறியாம்ல அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியிலேருந்து ஏழை மக்கா வாழ்த்துக்கல்யா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்னொரு புறம் வெள்ளம் அது அடிஞ்ச வாடு இல்லை, இருக்கக்கூடிய ஊர்லேயே வந்து ஒன்றும் இல்லாமல் தெரியிறான். இதில் என்ன விண்வெளி ராக்கெட் விடுறாங்களா ராக்கெட் அப்படின்னு திட்டி குமிக்கிறவங்களும் இருக்காங்க. முதல்ல போய் சாக்கடையை கிளம்புங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், பாதாள சாக்கடை அமைக்கிறது, மழை நீரை வந்து ஒழுங்காக பராமரிக்கிறது இதுக்கே துப்பு இல்லையா, அதில் விண்வெளிக்கு ராக்கெட் விடுறாங்களாம் அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தால் ஒதுங்கி போயிருங்க. இது அதுக்கான இடம் கிடையாது. நம்முடைய இந்தியாவினுடைய பெருமை பேசக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் அதான் உண்மை. 350 கிலோமீட்டர் இங்கே நம்ம உட்காந்துருக்கக்கூடிய இடத்துலேருந்து 350 கிலோமீட்டர் தூரத்தில் விண்வெளியில் கரண்ட் தயாரிச்சிருக்காங்க நம்ம இஸ்ரேல். ஏப்பா இந்த நாசாவினுடைய விண்வெளி ஆய்வு மையம் அதுவே வந்து இங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாயிலே அதுவே 400 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அப்போ அங்கேயும் மின்சாரம்லாம் இருக்கும்ல அப்படின்னு கேட்டால் அது ஒரு தனிக்கதை. நம்ம 350 கிலோமீட்டர் தூரத்திலேயே மின்சாரத்தை தயாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் புதுக்கதை. இந்த கதையினுடைய நாயகன் இஸ்ரோவினுடைய சோம்நாத் அப்படின்னு சொன்னால் எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதுக்கான விதையை போட்டவர் யாரோ சிவன் தான். சிவன்னா நம்ம கும்பிடக்கூடிய சாமி கிடையாதுங்க, சிவன்கிறவர் இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர், உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் பெரிய அளவிலான அந்த விதையை போட்டு இன்றைக்கி அது செடியாகி மரமாகி பிரம்மாண்டமான அளவில் வளர்ந்து நிற்கிது. இப்போது இந்த ஜனவரி மாதம் 1st ஏவப்பட்டது தான் அந்த C58 PSLV. அதில் வந்து 12 செயற்கைக்கோள் போச்சு. அதில் 10 செயற்கைக்கோள் 350 கிலோமீட்டரில் வந்து நிலைநிறுத்தப்பட்டது. அதில் வந்து கலட்டி விடப்பட்டதுங்கிறது தான் சரியான வார்த்தை. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பாலிமர் எலக்ட்ரோலைட் செல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டலைட்டை வந்து கலட்டி விடுறாங்க. கலட்டி விட்டோன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா 180 வாட் மின்சாரத்தை தயாரித்து கொடுக்குது. எப்பா சக்ஸஸ்ரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கைதட்டுறாங்க. இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரைட்டா, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனையும் வச்சு நிரப்புகிறாங்க. அதில் வந்து அனுப்பும் போது அவங்களுக்கு வந்து வாட்ருங்கிறது கழிவாக வந்து சேருது. அந்த வாட்ருங்கிறது கழிவு கிடையாது, அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அதை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கக்கூடிய வேலையை பார்த்துருவாங்க. ஆக மொத்தத்தில் இந்த ப்ராஜெக்டில் கழிவாக இருக்கக்கூடிய தண்ணீர் கூட இங்கே விஞ்ஞானிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஒரு விஷயமாக மாறி போய் நிற்கிது அப்படிங்கிறது தான். ஸோ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனையும் சேர்த்தா மட்டும்தான் இங்கே தண்ணி ஆகுது. அப்போது ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியாக வச்சு அனுப்புகிறாங்க. அங்கே போய் அது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி அங்கே ஒரு வேதிவினை ஏற்பட்டு அந்த இடத்துல கரண்ட் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு. நம்ம ஊரில் அந்த காற்றாலை அனல் மின்சாரம் இதெல்லாம் பண்ணுறாங்களே அணு உலையில் கூடங்குளத்தில், அதெல்லாம் தாண்டி அங்கே மின்சாரம் தயாரிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால், 2029 வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன், அமெரிக்காவினுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து காலியாக போகுது. எங்கே விண்வெளியில் ரஷ்யா அமெரிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து பண்ணாங்கல்ல, ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில் என்னதான் பஞ்சாயத்து நிலவுனாலும் இந்த விண்வெளி ஆய்வு மையம் அவதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. கூடிய விரைவில் அவங்களுடைய அந்த திட்டத்திலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. எப்போ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறியே 400 கிலோமீட்டருக்கு அதில் வந்து மின்சாரம் தயாரிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், மின்சாரம் தயாரிக்காமல் எப்படி அவங்க வாழ முடியும், கரண்ட் வேணும்ல வேலை பார்க்குறதுக்கு, ரொம்ப காலம் அங்கேயே இருக்காங்க. அப்போ கரண்ட் எப்படி அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும், அவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்து சூரிய தகடுகள் புதுத்திடுவாங்க, சோலார் பேனல்ஸ் எப்படி நம்ம ஊரில் வந்து புதுத்துறாங்களோ. இப்போ நம்ம மத்திய பிரதேசத்தில் வந்து 800 ஏக்கரில் வேர்ல்டுலேயே அதிகமான அளவில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது சூரிய தகடுகள் பொதிக்கப்பட்டது, அதான் மத்திய பிரதேசத்தில் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு பெரிய போர்வை ஒன்று சூரிய தகடுகளால் போர்த்தப்பட்டிருக்கும், அதுதான் இங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனாக இருக்குது. அதனுடைய நீள அகலம் பார்த்திங்கன்னா 112 அடி நீளமும் 39 அடி அகலமும் இருக்கக்கூடிய ஒரு சூரிய மின்தகடுகள் பொதிக்கப்பட்ட இடம். அதுக்குள்ளே தான் அந்த கூண்டுக்குள்ளே தான் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வாழக்கூடியவங்களாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் நம்ம தரையிலேருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பாங்க. அவங்களுக்கு தினம் அவங்களுக்கு என்ன ஆகுனா 8 சோலார் தகடுகள் அப்படியே பொருத்தப்பட்டிருக்கும். அதில் 80-120 கிலோவாட் மின்சாரம் வந்து டெய்லி தயாரிக்கப்படும். இது வந்து 2002 அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியா கண்டுபிடிச்சதில் என்ன சிறப்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போது நம்ம சந்திராயன் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சோம். சந்திராயன் 3 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிலவில் போய் லேண்ட் ஆயிடுச்சு. இப்போ பூமியில் வந்து நமக்கு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய வேலைகள்லாம் சிறப்பாக செஞ்சிட்டோம். இதே நேரத்தில்
சந்திராயன் 3 மூலமா நம்ம மனுஷனை வந்து விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய வேலைகளையும் இந்த ரோபோலாம் அனுப்புகிறோம்ல விண்வெளிக்கு அனுப்புறதுக்கான வேலைகள், எது இந்த பெண் ரோபோ வியோமித்ரா மாதிரியான ரோபோக்களெல்லாம் இங்கே அனுப்புறதுக்கான வேலை, ககன்யான் திட்டம் இதெல்லாம் வந்து செயல்படுத்துறதுக்கான வேலை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ககன்யான் திட்டம் ஏற்கனவே வந்து அந்த முகப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை மட்டும் கலட்டி விடக்கூடிய வேலையை இடையில சோதனையெல்லாம் பண்ணி ஜெயிச்சோம், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அரங்கேற்றி அதில் வந்து இஸ்ரோ பெரிய அளவில் சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து குலசேகரப்பட்டினத்தில் அந்த ஏவுதளம் அமைக்கிறதுக்கான வேலைகளும், இன்னொரு பக்கம் ககன்யானுக்கான வேலைகளும், இன்னொரு புறம் ரோபோக்களை அனுப்புறதுக்கான வேலைகளும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இதே இஸ்ரோ தான். அங்கே மேலே போனோம் அப்படின்னா நமக்கு மின்சாரத்தை எப்படி வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன்னொருத்தவங்கள்ட்டருந்து கடவாங்க, இப்போ சைனா தனியாக வச்சுருக்காங்க, அவங்க தனியாக நெல்லுலாம் வந்து பயிரிடுறதுக்கான வாய்ப்புகள், தக்காளி வந்து அங்கேயே விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாக்குறாங்க. அதே மாதிரி நம்முடைய இந்தியா வந்து தனியாக நமக்குன்னு சொல்லிட்டு சில ஐடென்டிட்டி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சியில் தான் இவங்களை ஈடுபட்டாங்க. இதில் 400 கிலோமீட்டரில் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமெரிக்கா வச்சுருக்காங்க, நம்ம வந்து 350 கிலோமீட்டர்லேயே அந்த மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கான வேலையை சிறப்பாக செய்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல். இதை தாண்டி வந்து ஆதித்யா எல்வன் அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒன்று கொடுக்க போகுது. அந்த ரிப்போர்ட் வந்து சக்ஸஸ்ஸான ஒரு எந்த இடத்துல ஆதித்ய எல்வன் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் போய் நிலைநிறுத்த போகுது அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. இது ஒரு பக்கம். இப்போது அந்த இடத்துல வந்து எதுக்காக மின்சாரம் தயாரிக்கணும் அப்படிங்கிற பெரும் கேள்வி எல்லாருக்குள்ளும் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேட்டரி வந்து இதுக்குன்னு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும், அது மட்டும் இல்லை பேட்டரிக்கான ஒரு தன்மை ஒன்று இருக்கும். இதே இது நிலவில் வந்து இல்லை விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியினுடைய தன்மை மாறுபட்டுரும். காரணம் என்னென்னா, இப்போ சந்திரனே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், பாதி நாள் வந்து 15 நாள் வந்து சூரிய வெளிச்சம் இருக்கும், 15 நாள் சூரிய வெளிச்சமே இருக்காது. அப்போ அங்கேருந்து ஒருத்தன் ஆய்வு பண்ணுறான் இல்லை ரோபோ அனுப்புகிறோம் அப்படின்னா அங்கே மின்சாரம் தேவை. ரொம்ப நாள் இருந்து ஆய்வு பண்ணுறதுக்கு இல்லை ரொம்ப வருஷம் இருந்து ஆய்வு பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே மின்சாரம் தேவைப்படும். அப்படிப்பட்ட மின்சாரத்தை அங்கே தயாரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான வேலைகள், இந்த மாதிரியான சேட்டலைட் உதவிகள் மூலிமா அங்கே மின்சார தகடுகள், அங்கே சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டு இப்படி மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கான வேலைகளை சிறப்பாக நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான பேட்டரிகள் தகவமைப்புகளும் வந்து உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சாகசமாக பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, அங்கே தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை வந்து டைரெக்டாக இங்கே பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் பூமியினுடைய வாகனத்துக்கான மின்சார தேவையை வந்து விண்வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்தின் மூலியமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னீங்கன்னா, இப்போ இங்கெல்லாம் வந்து இல்லாத ஒரு விஷயம் இயற்கையில் நிறையா இருக்குது. அப்போது இயற்கையில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை இங்கிருந்து பூமிக்கு வெளியில் ஆகாயத்தில் வந்து அதற்குண்டான மெட்டீரியல் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும்போது அதை ஏன் பயன்படுத்திக்கக்கூடாது, காற்று தானே அதை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்தியா தெளிவாக இருக்குது. அந்த வகையில் பூமியில் எல்லாமே பற்றாக்குறையாக இருக்கும்போது அது விண்வெளியிலிருந்து புதிதாக நம்ம சில விஷயங்களை வந்து கற்றுக்கிற முடியும், வாங்கிக்கிற முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் புதிதாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய வேலையை இஸ்ரோ செஞ்சுருக்காங்க. இதை தாண்டி வந்து விண்வெளிக்கு சுற்றுலா அனுப்பக்கூடிய வேலைகளையும் அடுத்த கட்டமாக இஸ்ரோ வந்து செயல்படுத்த போகுது அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. ஏற்கனவே வந்து அமேசான் நிறுவனம், அதுக்கப்புறம் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பணக்காரர் ஸ்பேஸ்எக்ஸினுடைய ஓனர் வந்து எலான்மஸ்க், இவங்கெல்லாம் வந்து விண்வெளிக்கு சுற்றுலாலாம் போயிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரியான நிகழ்வுகள் வந்து நம்ம ஊர்லேயும் அரங்கேற்றுவதற்கான விஷயங்கள். ஆனால் இதுக்கான காசுங்கிறது ரொம்ப கூட தான் வரும். பட் வந்து நீங்கள் அது போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்தியாவில் காசு இருக்கிறவங்க தான் இருக்காங்க இல்லை நிறையா பேர், அப்போ அவங்கெல்லாம் வந்து போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளையும் கூட்டு போகிறதுக்கான வாய்ப்பை நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக எடுப்பார்கள் அப்படிங்கிற பெரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த சாகசம் அப்படிங்கிறது இஸ்ரோவுக்கு மிகப்பெரிய அளவிலான சாதனை தான். விண்வெளியில் மின்சாரத்தை தயாரித்திருக்கக்கூடிய இஸ்ரோவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை பிரசாத்சிக்னேச்சர் தெரிவிச்சுக்குது. சந்திராயன் 3 வெற்றியை தொடர்ந்து அடுத்த கட்டமாக ஆதித்யா எல்1 அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைவதற்கு பிரசாத்சிக்னேச்சர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.